இதுக்கு மேல ரொம்ப ஓவரா பேசுன கட் பண்ணிடுவேன் கேபிள் கனெக்ஷன். என்ன காரணம்? ஐயோ, இது திருந்தவே திருந்தாது. வர வர அந்த பூனை அதெல்லாம் தாங்க முடியலப்பா. பூனை அடி அடிச்சது யானை. இதுக்கு ஒண்ணும் குறைச்ச கிடையாது தண்டச்சோறு. ஏய், வர வர உங்க ஆத்தாளுக்கு மாப்பிள்ளன்ற மரியாதை எல்லாம் போச்சு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவ்வளவு. வீட்டை விட்டு போயிடலாமா? வீட்டை விட்டு போயிட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? வீட்டை விட்டு போறது கோழத்தனமா தெரியல. உங்க ஆத்தா செத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை வித்து தாண்டி வீட்டை விட்டு வெளியே போனோம். ஏ பாக்கியா, மாடு தண்ணி வச்சியா? ஆ வச்சிட்டேம்மா. புனைக்கு பால் வச்சியா? அதுவும் வச்சிட்டேம்மா. உன் புருஷனுக்கு விஷம் வச்சியா? ஆ வச்சிடுறேன். ஏண்டி விஷத்தை வச்சு உன்னை விதவையாக பாக்குற? அது தெரியாம வச்சிடறமான்ற. இருங்கடி, ஒரு நாள்ல ஒரு நாள் சம்பாதிச்சு உங்க ரெண்டு பேர் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுறேன். கண்ணில் விரல விட்டு ஆட்டுறலாம் இருக்கட்டும், கல்லில் அரிசி போட்டுக்க போய் ஆட்டு சொல்லு. கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுத்த கிரைண்டர் தூக்கி பீரோல வச்சுட்டு மாப்பிளன் கூட பார்க்காம கரண்ட் பில்ல மிச்சப்படுத்துறதுக்கா கல் ஆட்ட சொல்லு பாரு. பண்ணாட ஒரு நாள் இரு, கள்ள தூக்கி போட்ட கொள்றான். இங்க பாடி பாக்கியா, கள்ள தூக்கி போறலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஒரு வேலை வந்திருக்காத போய் பார்க்க சொல்லி. மாமியார் மைண்ட் வாய்ஸ் கூட கேட்ச் பண்றா? ஓ, மாமியார் வேலை வாங்கி கொடுத்து அந்த வேலையை நம்ம செஞ்சோன்னா கோயில் அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? வேலையாடி வாங்கி தர வேலை, இப்போ என் வேலையை நான் காட்டுறேன் பாரு. இந்த வீட்டில் எவனும் காது கேட்காதா? மறுபடியும் ட்ரை பண்ணு. ஹலோ, வெள்ள வச்சா கதவு திறக்கிறது எவ்வளோ நேரமா? காது கேட்காதா? ஆமாம், தேவராஜுங்கிறது யாரு? என்ன ஐய், தேவராஜ தேவராஜன் சொல்லாம பின்ன ராமராஜ நான் சொல்ல சொல்கிறேன். யார் அது உள்ள அனுப்பு? அப்ப நீ தேவராஜ் இல்லையா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஆமா, நீங்க தான் தேவராஜா? ஏதோ வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களா? என்ன சம்பளம் கொடுப்பீங்க? நம்ம ரேஞ்சு உங்களாலாம் சம்பளம் கொடுக்க முடியுமா? யார்ரா நீ? என்னை பார்த்து தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்ட மொத ஆள் நீ தான். யோ, யாரியா நீ? ரெண்டாவது ஆள் நீ தான். செருப்பால் அடிப்பேன் என்றா? மங்குஸ் மண்டையா? மரியாதை என்ன மரியாதை? போறம் போக்கு முழிக்கிறத பாரு. இதுதான் ஊர்ல மரியாதையா? நான் தேவராஜன் பேசுறேன். என்ன ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு நல்ல ஆளை பார்த்து அனுப்பிச்சு வைங்கன்னா ஒரு அரலூசை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அரலூசா? இந்த ஆளுக்கும் தெரிஞ்சு போச்சா? இந்த பாருங்க, பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை. 7000 8000 ஆனா கூட பரவாயில்ல. 7000 8000? இது நம்ம ரேஞ்சுக்கு மேல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சு வைங்க. ஆ சரி. எங்கடா அந்த அரலூசு போயிட்டானா? ஐயா, நான் இங்க இருக்க. ஐயா, என்ன பண்ற? எந்திரி ஐயா, இடம் தெரியாம வந்து எக்கத்தப்பா பேசிட்டுங்கய்யா. ஒரு 50-100 இருந்தாலும் பரவாயில்லையா, நீங்க கமிஷன் எடுத்துக்கய்யா. இந்த வேலையை மட்டும் எனக்கே கொடுத்துருங்கய்யா. எனக்கே கமிஷனா? போடா, போ போ, போய் ஒழுங்கா வேலையை பார். ஐயா, உங்க காலுக்கு நான் செருப்பா இருப்பேங்கய்யா. நான் போற இடத்துக்கெல்லாம் கூட வர்றதுக்கா? வீட்டை ஒழுங்கா பாரு, அது போதும். சரிங்க ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பங்கய்யா. இந்த சம்பளம் 7000-8000 பேசிட்டு இருந்தீங்க, அதை 7-8 நடுவில் ஒரு 7.5 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஐயா? 7.5 தான் நாக்கிலேயே இருக்க. போடா போடா. வரங்க, வரேன் தாடி. எது வரைக்கும் நம்ம இடம் சொன்னீங்க? அதுவும் அந்த தோப்பு வரைக்கும் இருக்கிற நிலம்லாம் நம்ம நிலம் தாங்க. மொத்தம் 18 ஏக்கர் சொன்னீங்கல்ல? ஆமாங்க. முதலாளி,
உன்னுக்கு போயிட்டு வந்துடும் முதலாளி. இதுக்கெல்லாம் என்னையாண்டா கேட்குற? போடா போ போ. முதலாளி ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் போவையா? என்னடா ஆச்சு உனக்கு? போடாத பக்கம். சரிங்க முதலாளி. மதுரைக்கு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியா இருக்கான். ஆமா, நீ மட்டும் எப்படி எப்போ பார்த்தாலும் ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? நான் சம்பாதிச்சு போடுறேன், இதில் ஒன்றுங்க என்ன கஷ்டம்? இல்லை, பார்க்குறது டிரைவர் வேலை, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்க, அதான் கேட்டேன். ஏண்ணா என்னப்பா, நம்மளை மாதிரி டிரைவராக இருக்கிறவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடாதா? என்னது தோலை விட்டு தொங்க விடுன்னு சொல்லு. யோ, விட்டா கோர்த்து விட்டுருவோ போல, சரியா நாளாக இருக்க, வாயா. ஆஹா பிரதர், அங்கே பாரு, வா வா வா. ஜோசியரே, நல்லா பாப்பியா? அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. பாரு, நல்லா ஜோசியம் பாப்பேன்னு கேட்டேன். உட்கார, கைய குடியா. ஹலோ, திருப்பி காட்டியா? நீ என்ன நோகாம நோங்க திங்கிறவனா? அப்படின்னா வீட்டோட மாப்பிள்ளையான்னு கேட்டேயா? அதெல்லாமா கையில தெரியுது? கையில இல்ல, உன் மூஞ்சியில தெரியுது. நீ கைய மட்டும் பார்த்து சொல்லு. அப்படி பேசுனா உனக்கு ஒரு ரூபாய் கஞ்சி கூட கிடைக்காதுங்கிற, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கிற. தம்பி, இவன் கூட சேராத, இவனுக்கு கிரையுமே சரியில்லை. எழுந்திருச்சு, அப்படி ஓரமா போய் உட்கார். தம்பி, நீங்க பாக்கணுமா? பாக்கலாமே, உட்காருங்க. தம்பி, அமோகமான கை. இது அமோகமான கை இல்ல, அல்ல கை. ஏய், இது சுக்கிரமேடு, இது சந்திரமேடு. அப்ப நடுவுல இருக்கிறது என்ன, சூளமேடா? யோ, உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா தெரியாதா? ஏ, வாய் மூடு, கடுப்பே தாங்க. அட விடியா, வயசானாரு பாவம். யார் இவரா வயசானவர், சேவிங் பண்ணி போடுறா, சின்ன பையன் மாதிரி இருப்பாரு. தம்பி, கிரக மாற்றத்தால உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும். கல்யாண யோகமும் உங்களுக்கு கூடி வந்துருச்சு. உன்னை கட்டிக்க போறவா, சுத்தி சுத்தி வருவா. சுத்தி சுத்தி வருவானா பொண்ணு? நான் சர்க்கஸ்ல வேலை செய்யறா. லைஃப் மேட்டர் பேசிட்டு இருக்கல, தள்ளி போ. ஓகே, வரேன். யோ தம்பி, சுத்தி சுத்தி வருவானா பொண்ணு? சுத்தி சுத்தி வருவான்னு இருக்கல, அடிக்கடி உன் கல்ல போடுவான்னு சொல்றேன். அடிக்கடி உன் கல்ல போடுவான்னு சொல்றேன். இந்த 10 நாளில் அவகிட்ட எப்படி பேச புரிய வைக்கிறது? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, கடவுளே இதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு. இங்கே வா. என்ன உன் பாட்டி எடுத்து வாயில போட்டு போயிட்டு இருக்க? இது என்ன கோப்பை எனக்கு வச்சு கொடுத்த கடையா? யோ, எங்கப்பா எனக்கே கடை வச்சு தர மாட்டான், இதில் உனக்கு வர வச்சுறானா? சாம்பிள் பார்த்தா ரொம்ப தான் கோச்சிக்கிறேன். சாம்பிள் பார்க்கணும், முதல்ல விலையை கேட்கணுமியா? அப்படி ஒன்று இருக்கோ? ஆமாம். எவ்வளோ இது? கிலோ 80 ரூபா. பொண்ணுங்களே ஒழுங்காக உங்ககிட்ட சாம்பிளே சரியில்லையா? இன்னொரு சாம்பிள் பாக்குறியா? பாக்கலாமே. நானே தண்டலுக்கு வாங்கிட்டு காலி பண்ணிட்டு பாவி உன்ன. தங்கள் வருகைக்கு நன்றியா. யோ,
பழகடக்காரனும் வெட்டி பெருசாய் பாப்பா வேறு வெளியே வந்தா நம்மளுக்கு தான் அசிங்கம். பசங்கிட்ட சொல்லி அவன் எங்க இருக்க விசாரி சொல்றியா? பாத்துக்கலாம் வாங்கய்யா. சரிம்மா உடம்பு பாத்துக்கங்க, வச்சிடுறேன். ஹலோ, இவ்வளோ நாள் நிற்கிறேன், மனுஷனா தெரியல? எனக்கு அர்ஜென்டியா? அர்ஜென்ட்னா போக வேண்டியது தானே, போன குடியா? ஏய், நான் யார் தெரியுமா? யாரு? ஊர்லயே பெரிய ரவுடி. அப்படியே போட்டண்ணா, என்ன பாக்குற? ஹலோ, இந்த கூப்பிடற கூப்பிட்டீங்க? நிறைய கூப்பிட்டா? கூப்பிடவே இல்லையா? பிச்சு கூட. ஹலோ, பெரிய சண்டியர் மாதிரி பேசுற, அப்படி என்ன சண்டித்தனம் பண்ண? ஒத்த பழத்துக்கிட்ட ரெட்ட கொலை நடந்தது, அது யார் பண்ணாங்க தெரியுமா? யாரு? நான் தான். அது வரைக்கும் அப்பாசாமி லாட்ஜு, அதுல உள்ள பூந்து ஒருத்தன கதற கதற வெட்டினது யார் தெரியுமா? யாரு? அதுவும் நான் தான். அதே மாதிரி உன வெட்டதுக்குள்ள மாவன மரியாதையே ஓடிபிடு. அப்படியாண்ணே, பண்ணிக்கங்கண்ணே. ஓ, மாவன இன்னைக்கு நீ மாட்டினடி. என்னது இங்கே போக மாட்டேங்குது? ஹலோ, சொல்லு. ஏப்பா, எப்பதான் வருவ நீ? நான் எதுக்கு? அதான் வந்திருப்பாங்கல்ல. யாரு? போலீஸா வந்திருக்கு. அதுக்கிட்ட நீ எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. யோ, சரியான ஆளியா நீ? போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் பண்ணிட்டு இருக்க? உண்டா, போலீஸ்காரன் ஸ்டேஷன் இல்லாம வேற எங்கடா இருப்பான்? போலீஸா? ரத்த கொலை பண்ணியா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. வாங்க. என்ன
வர வர இவன் போக்கே சரியில்லையே. முதலாளி எங்கடா இருக்க? அவரை கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இதோ வந்துட்டு இருக்க முதலாளி. எங்க இருக்க? என்னடா மண்ணு முழுங்குற? ஓ, அந்த பொண்ணை பாத்துட்டியா? ஆமா. என்ன? இல்ல முதலாளி, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்த பேர் உனக்கு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். திரும்பவும் அந்த பொண்ணை பார்த்த என் மூஞ்சிலேயே அப்புறம் முழிக்க கூடாது, தெரிஞ்சுக்க. எனக்கு அவளை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. சீக்கிரம் புறப்பட்டு வர்ற வழியை பார். நாளை காலையில் மெட்ராஸ்லேயே எனக்கு அவசரமான டெண்டர் மீட்டிங் இருக்கு. ஏய், என்னடா பேச்ச காணோம்? அந்த பொண்ணை பார்க்கறத விட்டுடு, அவளை தான் சொல்றேன். மதுரைக்கு இடம் வாங்க வந்தீங்களா, இல்ல நீயும் பையனும் பொண்ணுங்களை பொறுக்க வந்தீங்களா? ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. யோ, உனக்கு என்னையா மரியாதை? பொறுக்கிய புள்ளையா வச்சிருக்க. இங்க பார், இன்னொரு வாட்டி என் பொண்ணு பின்னாடி உன் பையன் வந்தா கண்டம் துண்டமா வெட்டி கூறு போட்டுருவேன். போட, நீ போட. ஊர் விட்டு ஊர் வந்து என்னடா எகத்தாலாம்? ரெண்டு பேரும் மதுரை விட்டு உசுரோட தாண்ட மாட்டீங்க. ஜாக்கிரதை. சார், தேவராஜங்கிறது? ஹலோ சார், என்ன ப்ராப்ளம் சார்? சார், இப்போ தான் சென்னையில் வந்து டிஜிபி பேசுகிறேன். இங்கே பாலசிங்கிறது யார்? இதோ நிற்கிறாரு, இந்த ஆள் தான். ஹலோ, ஃபோனை கட் பண்ணு. எம்எல்ஏட்ட கட் பண்ணியா? கட் பண்ணு. மணிகண்டன் சார், என்ன ரவுடி தலம் பண்றியா? நடையா சார், ஒரு நிமிஷம். அவ்வளவு பெரிய ஆளாயா நீ? இந்த ஊர்ல யார வேணா என்ன வேணா செய்வே, உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இல்ல, இத பார், உன்னால இந்த ஊர்ல மட்டும்தான் வந்தா காட்ட முடியும். ஆனா என்னால தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல போனாலும் இதே பவரை காட்ட முடியும். காட்டுற பாக்குறியா? உன்னை உள்ள வைக்கிறது மட்டும் இல்ல, வெளியே வரவே முடியாது. என்னால செய்ய முடியும், தெரிஞ்சு. வயசு கோளாறுல உன் பொண்ணு பின்னாடி இந்த பையன் சுத்தறது எனக்கு கூட தான் பிடிக்கல. நான் எவ்வளவு கோபமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சார், உழைச்சு போட்டோம், விட்டுருங்க. ஹலோ, இனிமையா ஒழுங்கா நடந்துக்கோ. செருப்பு தான் பேசும். ஜாக்கிரதை.
அசிங்கப்படுத்திட்டான்டா, அசிங்கப்படுத்திட்டான். சொல்லுங்கய்யா, ரெண்டு பேர்ல யாரு கடைசி தூக்குறோம்? ஏய் பாங்கடா. ஏய் அவசரப்படாத, செய்யணும். ஆனா நாம தான் செஞ்சோன்னு தெரியக்கூடாது. அந்த ஆள் திரும்ப திரும்ப என் பின்னால் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறான். கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. வெட்டுறன் குத்துறன் ஓவராக போவாதீங்க, சும்மா மிரட்டுங்க போதும். நீ என் பேச்சை கேட்கறதா இல்லை? யாரு என்னன்னு தெரியாம அனாதையா வந்து உனக்கு ஆதரவு கொடுத்து உனக்கு அப்பான்னு சொல்லி பொண்ணும் கேட்டேன். ஆனால் உனக்கு என்னை விட அந்த பொண்ணு பெருசாக போச்சுல்ல? இந்த பார், முடிவாக கேட்குறேன், நீ என்னோட சென்னைக்கு கிளம்பி வர போறியா இல்லையா? ஒப்பனையும் போட்டு தள்ளியிருந்தேன்னு வச்சுக்க, இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருப்பியாடா நீ. இப்ப உன்னை போடுறேன், அப்ப என்னதான் பண்றான்னு பாக்குறதா? மாறி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறாரியா? பண்ண வீட்டுல போறங்கடா. மாரிக்கு என் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் கதையை முடிக்கிறேன். எப்படி எப்படி மாரிக்கு நந்தினிய கட்டி கொடுக்க போறியா? நானும் அப்படிதான் நினைச்சேன். மாரியை கட்டிக்கிட்டு அவனோட வாழ்ந்துட்டு இருப்பான்னு வந்து பார்த்தா தானே தெரியுது அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு. என்ன பாக்குற, நீயோ பொண்ணு நினைக்கிற மாதிரி நான் தேவராஜ புள்ள இல்ல இசக்கி. செத்துப்படி நினைச்சிட்டீங்களா? செத்துவன் எப்படி திருப்பி வந்திருக்கான்னு பாக்குறியா? நானா வரல, பொண்ணையோ என்னையோ படிச்சவன தானே எடுத்து வந்து போட்டுக்கா. பொண்ணுக்கு என்ன பிடிக்கலங்கிறது முக்கியம் இல்லடா, அவளுக்கு புத்தி இல்ல, அவ எனக்கு வேணும். இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. தாண்டி போனா இதுபடி
காசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போடா. டேய் டேய், ஒரு நல்ல பாட்டை ஏன்டா அப்படி கொலை பண்ற? உனக்கு ஒன்னும் தெரியாது சுமாரு. உனக்கு ரொம்ப தெரியும். ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சில் காத்தாடி போலாடுது. இப்ப நல்லா இருக்கு நந்தினி? உன் மூஞ்சாட்டம் இருக்கு பண்ணி போ. நந்தினி எப்ப பார்த்தாலும் யாருமே பண்ணின்னு கூப்பிடுற. உன்னை என் செல்ல குட்டி பட்டு குட்டின்னு கொஞ்சட்டுமா? எருமை டிக்கெட் எங்கடா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? மிஞ்சி மிஞ்சி போனா எங்க வச்சிருப்ப? அறுப்புக்கு ஆள் சொல்லியிருந்தேனே, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? ஆ, பண்ணிட்டேன். ஏய், நீ என்ன இந்த நேரத்தில் மேக்கப் போட்டு நின்றுட்டுருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நாளைக்கு பரிச்சை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூத்தடிக்காத, ஒழுங்காக உட்காந்து படி. சரிப்பா. என்னடா படிக்கிற வேலை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் பண்ற. சாப்பிட்டு போய் வேலையை பார்க்க வேண்டியதானே? இந்தா நல்லா சாப்பிடு. ஏய், சாப்பிட உட்காந்தவன் எந்திரிக்க சொல்ற? நீங்க சும்மா இருங்க அத்தை. டேய் எழுந்திரு, எழுந்திரு, நீங்க இருங்க, எழுந்திரு. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் எங்க அப்பா கிட்ட வந்து சொல்ற? நான் எங்க போனா உனக்கு என்ன, எங்க சுத்தினா உனக்கு என்னடா? திமிரு பிடிச்ச கழுத, என்னடி பேசுற? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இங்க பார், இதுக்கப்புறமும் என் விஷயத்துல தலையிட்ட உன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். போ. எங்க போய் தொலைஞ்சாம? எங்கடா போயிட்டு வர? கோயில சோர் போடுறாங்கன்னு சொன்னாங்க, அதான்.
நீங்க மூணு வேலையும் திங்கறத பத்தாதுன்னு ஊருக்குள்ள வர போய் பொறுக்கி தின்னு வரியா? ஏய், ஒழுங்கா இருக்கிறதுனா இரு, இல்லனா ஓடி போய். உங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து அவனை ஏன் இப்படி படுத்துறீங்க? பாவம் அந்த பையன். ஹலோ, நல்லாதான் பேசுறேன்டி. ஏய், படம் பார்த்துட்டீங்களா? உங்களோட என்னாலதான் வர முடியாம போச்சு. நீ வராததே ரொம்ப நல்லதுடி, அதனாலதான் நீ தப்பிச்ச. என்ன சொல்ற? ஆமாண்டி, நாங்க வந்த பஸ் பாலத்துல கவுந்துருச்சு. ஏண்டா சினிமாக்கு போனோம்னு ஆயிடுச்சு. கௌரிக்கு கூட செம அடி, அவ இன்னும் பெட்ல தான் இருக்கா. ஓ, நல்ல நேரம். நீ தப்பிச்சதே அந்த இசக்கியாலதான்டி. குசும்ப பாத்தியா? நீ கொஞ்சம் முன்னாடி புறம் தொலைச்சிட்ட. ஏய், என்ன இந்த பக்கம் கேக்குறோம்ல, வாங்க. இனிமே வாய்க்கா வரப்பெல்லாம் பார்த்து நடந்து போ. உச்சி வெயில்ல தனியா போகாத, காத்து கருப்படிச்சிட போகுது, புரியுதா? அம்மா, புள்ளைக்கு அப்ப யாரு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணதுனாலதானே என்னையே உனக்கு கொடுத்த. இப்ப கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த குழந்தைக்கு அப்ப யாருன்னு கேக்குற. இங்க பாரியோ, என் கழுத்துல மட்டும் நீ தாலி கட்டல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுங்க? நீ பார், கூட கிடந்தவளுக்கெல்லாம் தாலி கட்டணும்னா நான் புது ஊரை தாண்டி உருவாக்கணும். காசு பண்ண வேணா கேட்டு வாங்கிட்டு, அத விட்டுட்டு கலாட்டா பண்ண நினைச்ச கொழுத்த நெரிச்சு கொன்னுடுவேன். நந்தினி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்டி. நேரமாச்சு, சாப்பிட வேண்டிதானே? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. என்னமோ பண்ண. என்ன பண்ற, தனித்தனியா தானே வச்சிருக்கேன், அதையே எப்படி பண்ற?
இல்ல நந்தினி, எல்லாத்தையும் ஒண்ணு குழைச்சு சாப்பிட்டா ருசியா இருக்கும். உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேனோ. போதுன்னா வச்சுட்டு போய் கை கழுவு. அது அப்படியே வை. என்ன பாக்குற? ஷர்ட் உனக்கு தான். எப்பவுமே ஐயா தானே எடுத்து கொடுப்பாரு நந்தினி. ஏன் நான் எடுத்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? நல்லா இருக்கு நந்தினி. பிடிச்சிருக்கா? போட்டுக்கோ. அப்படியா சரி போ. வீட்டுக்கு போலாம். வரட்டுமா? Thank you.
நந்தினி, அவன் கிட்ட எல்லாம் நீ ஏன் பேசுற? அவன் என்ன லவ் பண்றானா? அதுக்கு நீ என்ன சொன்ன? ஓகேன்னு சொன்னேன். அவனை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாது. அவன் ரொம்ப கெட்டவன். யார் சொன்னா? அவன் ரொம்ப நல்லவன். எங்க அப்பாட்ட சொல்லி அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன பேச்சே காணோம்? மூஞ்சி உண்மைன்னு நம்பிடுச்சு பாரு. டேய், இங்க வா. மதுரைக்கு போயிட்டு இந்த லிஸ்ட்ல உள்ள ஜாமெல்லாம் வாங்கிட்டு வா. அங்க கடைக்கு படி திருதன்னு முழிக்காம விலைய கேட்டு வாங்கிட்டு வா. பாவா, மதுரைக்கு தானே போற? வா, உன்னை ஒரு வழி பண்ற. கூட கிடந்தவளுக்கெல்லாம் தாலி கட்டணும்னா நான் புது ஊரை தாண்டி உருவாக்கணும். காசு பண்ண வேண்டாம், கேட்டு வாங்க. என்னடா ஆச்சு? ஐயா, என் பொண்ணு செத்து போச்சுங்க. படிமாவி மாறி என் பொண்ணு சீர வச்சுட்டாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிப்பாரோ? அவன் நல்லா இருப்பானா? சரி சரி, அழாத. இந்தா முதல்ல போய் ஆக வேண்டியதை பாரு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னடா பேசுற? உன் பொண்ண ஒழுங்கா வளர்க்காம இப்ப வந்து பேசி என்னடா பிரயோஜனம்? கூட்டம் கூடுது, நாலு பேருக்கு தெரிஞ்சா உன் பொண்ணுக்கு தான் அசிஞ்சம். போய் ஆக வேண்டிய வேலையை பாருப்போம்.